Hello friends, welcome to my channel All is Well. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போறோம்னா அருமையான தூதுவளை ரசம். தூதுவளை இது ஒரு அருமையான மூலிகைங்க. நெஞ்சு சளி, கபம், இந்த மூக்கடைப்பு, இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தமான அத்தனை சுவாச பிரச்சனைகள் கோளாறுகளை நீக்குவதில் இந்த தூதுவளை மிக சிறந்த மூலிகைங்க. அது முக்கியமாக நெஞ்சு சளி அதுக்கு முக்கியமான மருந்து. அதனால் இப்போ அந்த ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறத சொல்லித்தர்றேன். அதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன ஒரு பிஞ்சுங்க ஒரு விளக்கோண்டி ஒரு புளி வச்சுருக்கேன். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ரசப்பூடுன்னு சொல்லுவோம், ரொம்ப குட்டியாக இருக்கும். இப்போ காட்டுறேன் அதனோட இதை. இந்த ரசப்பூடு வச்சு ரசம் பண்ணாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. அதனோட இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குங்க. இப்போது இது இந்த இதை வச்சு ரசம் பண்ணால் அதனுடைய சுவையே வேறு. அது அது பேரே ரசப்பூடு. அதை யூஸ் பண்ணுங்கள் ரசத்துக்கு பொதுவாக. இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அஞ்சு ஒரு குட்டியாக தான் இருக்கும் அதனோட இதே. அஞ்சு இது எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து, மல்லிச்செடி பொடியாக நறுக்கியது ஒரு கொத்து, தூதுவளை எங்கள் வீட்டில் பறித்ததுங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு 50 இலைங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பின்னாடி முள்ளு முள்ளாக இருக்குங்க பாருங்கள். இந்த தூதுவளை இலை ஒரு 50 இலையாவது இருக்கும். இதை பறித்து வச்சுருக்கேன். தாளிப்பதற்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, வத்தல், ரசப்பொடிங்க நான் வீட்டில் திரித்து வச்சுருக்கேன். இன்னொரு நாள் நான் ரசப்பொடி எப்படி செய்கிறேங்கிறத ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்போ நான் ரசப்பொடி நான் தயாரித்ததில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பொதுவாக ரசத்துக்கு தேங்கெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி தேங்கெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் போதும். காயம், மஞ்சள் தூள், உப்பு. குக்கர்லங்க தண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பெரிய டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தக்காளியை ஒரு 1:2 வெட்டி போட்டுக்கிறேன். ஒரு சின்ன புளி ஒரு துண்டையும் போட்டுக்கிறேன். அதனோட மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். உப்பு போட்டுக்கிறோம் தேவையான அளவு. ஒரு 5 பேருக்கு ரசம் வைக்கிறீங்க, அதற்கு தேவையான உப்பு. இந்த பூண்டுலங்க 5 எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை 4 வந்து அப்படியே போடுறோங்க. 1 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதையும் போட்டுக்கிறேங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதை என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ என்னென்ன போட்டிருக்கோன்னா தக்காளி, ஒரு குட்டி புளி, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 2 சவுண்டு குக்கரில் வைக்க போகிறோம். இது வந்து தக்காளி வந்து நீங்கள் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 4 சவுண்டாவது வைங்க. நான் வந்து இது நாட்டு தக்காளிங்கிறனால 2 சவுண்டில் எடுத்துகிட்டு போகிறேன். தக்காளியை பொறுத்துங்க, சில தக்காளி வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதை பொறுத்து நீங்கள் எத்தனை சவுண்டு வைக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் 2 சவுண்டு வச்சு எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இதில் வந்து நான் 2 விசில் வர்றதுக்கு முன்னாடி இந்த தூதுவளை இலையை 1:2 நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கிடுவோம் மிக்சியில் வலுவலுன்னு. மிக்சியில் இது நல்லா அரைப்பட்டிருக்கு. இப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது குக்கர் விசில் 2 சத்தத்துக்கு வெயிட் பண்ணுவோம். அது வந்தோடனே காட்டுறேன். இப்போ சவுண்டு வரப்போது ஒரு 2 சவுண்டில் இறக்கிடலாம். ஒரு சவுண்டு வந்துருச்சு. இப்போ 2வது சவுண்டு வரப்போது இதோட அடுப்பாகும் அடங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா சூடாக இருக்கும்போதே ஒரு மத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. அந்த பூண்டை நல்லா கசக்கி விட்டுக்கோங்க. புளி எதுவும் பிசைய தேவையில்லைங்க. இன்னும் ஒரு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பூண்டு எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை தட்டி வச்சுருக்கேன். இந்த தோலோடு தான் பயன்படுத்தணும். அதை இப்போ போட்டுக்கலாம்.
அதோட நறுக்கி வச்ச மல்லி செடி அதோட ரசப்பொடி 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அத போட்டுக்கறேன் இப்போ தூதுவளை அரைச்சு வச்சிருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம் பாருங்க தூதுவளை அரைச்சு வச்சத போட்டுக்கறேன் உங்களுக்கு தேவையான தண்ணீர் ஊத்திக்கலாம் உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ நாம ஒரு டம்ளர் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கறேன் இன்னொரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் இது என்ன பண்ணனும்னா நம்ம நல்ல கமத இது பண்ணி விட்டுக்கணும்ங்க நல்ல கடஞ்சி விட்டுக்கணும் மத்த வச்சு நல்ல இடிச்சு வெச்சுக்கணும் நல்ல நசுங்கி ஒண்ணோட ஒண்ணு நல்ல mix ஆகணும் இப்போ நம்ம அடுப்புல வச்சிரலாம் சிம்ல தாங்க வைக்கணும் பாருங்க இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு இப்போ அடுப்புல வச்சிரலாம் வெள்ளை ரசம் வந்து அப்படியே சிம்லயே தாங்க வச்சிருக்கணும் அது எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும்ங்க மெதுவா அந்த தண்ணி லைட்டா மொர கூடணும்னு இறக்கிரலாம் இப்போ லைட்டா ஒரு கொதி கொதிக்கும் போது ஆஃப் பண்ணிரலாம் கொஞ்ச நேர வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்க அந்த ரசம் நல்லா மொர கூடி கொதிச்சிருச்சு இப்போ ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிரலாம் இதுக்கு தேங்காய் நீல தாளிச்சாதான் நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கறேன் தேங்காய் நல்லா சூடாகட்டும் இப்போ கடுகு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சோண்டு காயம் போட்டுக்கலாம் காயை நிறைய சேர்த்துக்கிட்டா நல்லா வாசமா தாங்க இருக்கும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் கொதி கொதிச்சதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருக்கேன் அப்படியே இருக்கட்டும் அந்த தணல்லே இருந்தா ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் இந்த தாளிச்சு விட்டதை மட்டும் சேர்த்துட்டு மூடி வச்சிருக்கோம் ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டு சூடாவே தாங்க இருக்கும் அதுக்கப்புறமா எடுத்து சூடா பரிமாறலாம் அருமையான தூதுவளை ரசம் ரெடி ஆயிருச்சு சும்மா சுட சுட சாதத்தோட சாப்பிடுங்க எப்பயுமே ரசம் வந்து சூடான சாதத்தோட தானங்க சாப்பிடணும் அப்பனா தாங்க நல்லா இருக்கும் ஆறி போன சாதத்தோட சாப்பிடாதீங்க இந்த தூதுவளை ரசம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய நெஞ்சு சளி அப்படியே கரைஞ்சு ஓடிடுங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் பதில் போடுவேன் உணவே மருந்து மருந்தே உணவு வாழ்க வளமுடன்